श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। कामासिकाष्टकम् एटावद् श्लोकम्। त्वयि रक्षति रक्षकैः किमन्यैः त्वयि च रक्षति रक्षकैः किमन्यैः इति निश्चितधीः श्रयामि नित्यं नृहरे वेगवती तटाश्रयं त्वाम्। रोम्ब महाविश्वासत्ते काटकूडियदान ओरु रोम्ब उत्तममान श्लोकम्। नृसिंहा अदू वेगवती नदी की समीपत्तिल एळुंदरुळिरुक्ककूडियदान तिरुवेळुक्कै आळरियाग इरुक्ककूडियवने त्वयि रक्षति सति रक्षकैः किमन्यैः। इंद श्लोकत्तिलुम सति सप्तमी दान प्रयोगम। सकलविध बंधुवावुम नी इरुंदु एंगळै रक्षिक्करचे रक्षिक्कुम पोळुदिल रक्षिक्किरदुन्ना केवलम रक्षणम मात्रम इल्ल अवाळुक्कु तेवैयान मंगलंगळुम अनुग्रहम पण्रदु इदेल्लाम पण्रच्चे अन्यैहि उनक्कु अधीनमाग इरुक्ककूडियदान उन्नुடைய अनुग्रहत्तै वांगिंडु मीदि पेरुक्कु अनुग्रहम कोडुक्ककूडियदान ब्रह्मा मुदलिय देवर्गल ब्रह्मा शिवन इंद्रन मुदलिय देवर्गल नी रक्षिक्किरेंग्र समयत्तिल अवा रक्षणम पन्ना एन्न प्रयोजनम ओरु प्रयोजनमुम इल्ल। नीये परम प्रयोजनमा एल्लात्तैयुम अनुग्रहम पण्रचे अवर्गलनाल एन्न प्रयोजनम ओरु प्रयोजनमुम किडैयादु। अदु मत्तम इल्लाम नी रक्षिक्किर अप्पडिंग्र समयत्तिल यारनाल एन्न पण्णिड मुडियुम। निसिंह रक्षै அப்படின்னு ஒருத்தருக்கு இருக்குங்கறப்போ எப்பேற்பட்ட தேவதை வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாத வாளை ஏனா நிசிம்மன் காப்பாத்துறான் பாடிகார்ட் மாதிரி கூடவே இருக்க போறான் நிசிம்மன் அப்படிங்கறப்போ வேற யார் வர போறா வேற யார் வந்தாலும் என்னதான் பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாத வாளால। அது மட்டும் இல்ல त्वयिच अरक्षति सति रक्षकैः किमन्यैः नी रक्षिक्क माट्टेन अप्पडिन्नु कै विट्टाचेन्ना यार दान वंदु कापात्त मुडियुम अवाळ। अदावदु इंग लौकिकमा दृष्टांत सोल्लणुम्ना हॉस्पिटल एल्लाम इंद डॉक्टर मुडियादुन्नु सोल्लिट्टार वेणुम्ना नींग इन्नोरु 10 लक्ष रुपा कट्टिनालना फॉरेन डॉक्टर ओरुवर அவர் கொஞ்சம் வந்தார்னா ஏதான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாள்। அந்த மாதிரி கூட கிடையாது இந்த விஷயத்தில்। பெருமாள் கை விட்டாச்சுன்னா விட்டது தான் எப்பேற்பட்டவா திருப்பி வந்தாலும் ஒன்றும் அவளால் நெற்றிமேல் கண்ணானும் யார் வந்தாலும் சரி ஒன்றும் பண்ண முடியாது அவளால் ஒன்றும்। நிசிம்மன் கை விட்டாச்சுன்னா இவா என்ன காப்பாற்றுறது? அந்த மாதிரி நீ ரட்சிக்கிறேன்னு சொல்லிட்டா மீதி பேர் வந்து என்ன பண்ணிட முடியும்? நீ ரட்சிக்க மாட்டேன்னு கை விட்டுட்டா மீதி பேர் வந்து தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஆச்சரியமான ஸ்லோகம் இது। இதுக்கு உதாரணம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் 2 உதாரணம்। முதல்ல சித்திரக்கூட்டத்தில் பகவான் ராமன் பிராட்டி சீதை 2 பேரும் ஏகாந்தமாக இருக்கா। லக்ஷ்மணர் ஏதோ காரியமாக வெளில போயிருக்கார்। அப்போ பிராட்டி சீதையுடைய மடியில் பெருமாள் எழுந்தருளி இருக்கார்। சக்கரவர்த்தி திருமகன் படுத்துட்டு கண்ணை மூடின்னு இருக்கார்। நம்மள மாதிரி தூக்கம் இல்லை, கண்ணை மூடின்னு ஏதோ தியானம் பண்ணிட்டு இருக்கார், யோகம் பண்ணிட்டு இருக்கார்। அப்போது இந்த காக்காசுரன் அப்படின்ற ஒரு வாயசம்னா காக்கை, அது இந்திரனோட பையன், இந்திரனே மகாதுஷ்டன்। அவன் பையன் வந்து அப்பாவுக்கு மிஞ்சினவனாக இருக்கான் இந்த காக்காசுரன்। அவன் என்ன பண்ணான், பிராட்டியோடைய மார்பகங்களை கொத்தினான் வந்து மாம்சத்துக்காக। அப்போது கொத்தரைச்சே என்னாச்சு, சீதா பிராட்டி எத்தனையோ ட்ரை பண்ணியிருக்கா விரட்டுறதுக்கு, ஆனால் பிரபு சர்வேஸ்வரன் மடியில் படுத்துட்டுருக்காரு, அவருக்கு தூக்கத்துக்கு தானே தொந்தரவு வந்துட போகிறதே அப்படிங்கிறதுக்காக அப்படி போ உஸ்ன்னு ஏதோ பண்ணி துரத்திருக்கா। அப்பவும் அந்த காக்கா உடலை நன்னா கொத்தி அந்த காயமானது, காயத்திலேருந்து ரத்தம் வந்து प्रभु मेल पटुत्तु रामन मेल रामन पड़े वाल्मीकि वर्णिक्रार सुखसुप्त परंतपः அப்படின்னு சொல்லி படுத்துட்டு இருக்கறச்சே அழகா படுத்துட்டு பேறான் பகவான். நாம படுத்துட்டு இருந்தோம்னா நாம ஒரு பக்கம் படுத்துட்டு இருப்போம், நம்ம தொப்பை ஒரு பக்கம் போகும், கால் ஒரு பக்கம் போகும், ஸ்ட்ரைட்டா நம்மளால படுத்துக்க முடியாது. படுத்துட்டாலும் நம்ம ஸ்ட்ரைட்டா படுத்துட்டாலும் நம்ம நன்னா இருக்க மாட்டோம். யாரான நாம இவ்ளோ செல்ஃபி கில்ஃபி எடுத்துக்கறோமே, ஒரு தடவையான படுத்துட்டு இருக்கறச்சே ஒரு போட்டோ எடுத்துட்டு போமா? எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா நமக்கே தெரியும் ரொம்ப பயங்கரமா இருக்கும், ரொம்ப கேவலமா இருக்கும், அதனால நாம எடுத்துக்க மாட்டோம். ஆனால் சர்வேஸ்வரன் சக்கரவர்த்தி திருமகன் படுத்துட்டுருக்கிறச்சே சமயா போதித ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபகான்னு சீத்தை பின்னாடி சொல்கிறா ஹனுமார்கிட்ட. இந்த விஷயத்தை சுந்தரகாண்டத்தில் ஆச்சரியமான கட்டம். அதெல்லாம் அந்த அந்த இந்த இந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் வால்மீகிக்கு வந்து அக்ஷரத்துக்கு 1,00,000 ரூபாய் கொடுப்பான் போஜன் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இந்த இந்த அக்ஷரத்துக்கெல்லாம் இந்த ஒரு பதத்துக்கு வால்மீகிக்கு ஒரு பிரசிடென்ட் அவார்டு. பிரசிடென்ட் அவார்டு நான் சொல்கிறது நம்ம லௌகீக திருஷ்டிக்கு சொல்கிறேன். அதுக்கும் மேலே ஒரு கோயில் கட்டணும் வால்மீகிக்கு. அந்த மாதிரி சுகசுப்தகா சுகமாக படுத்துட்டு இருக்காராம் அனாயாசமாக தாம்பாட்டுக்கு. பரந்தபகா பரம தபச உடையவன் இந்த ராமன் படுத்துட்டு இருக்கார். அப்போது இந்த ரத்த பிந்து பிந்துன்னா இந்த ட்ராப்ஸ் இந்த பிளட் ட்ராப்ஸ் ராமன் மேலே பட்டு தான் டக்குன்னு முழிப்பு வந்தது. முழிப்புனா தூங்கலை, எழுந்தார் பகவான். பார்த்தார் இந்த சீதா பிராட்டியோட திருமேனியில் இப்படி ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. அதை பார்த்த உடனே கேட்டார், கக்ரீடத்தி சரோஷேன பஞ்சவக்திரேன போகினா அப்படின்னு சொல்லி, எந்த பயடா விளையாடுறது என் கூட என் கூடன்னு கேட்கல. 5 தலை பாம்போடு கோபமாக இருக்கிறச்சே எந்த பையன் அந்த 5 தலை பாம்போடு விளையாடுறது அப்படின்னு கேட்டார். எதிர்க்க பார்த்தார், அந்த காக்கா தான் இருந்தது. கையில் அப்போ வில்லு அம்பு எதுவுமே எடுத்துன்னு வரல. ஏதோ கொஞ்சம் தூரம் ஆசிரமத்துலேருந்து கொஞ்சம் தூரம் வந்து ஏதோ விளையாடி இருக்கா. விளையாடிட்டு அங்கே படுத்துன்னு இருக்கார் பெருமாள் தாயார் மடியில். அப்போ பார்த்தார் பக்கத்தில், அங்கே பக்கத்தில் புல் தான் இருந்தது. அந்த புல்லை எடுத்தார், அபிமந்திரணம் பண்ணார், பிரம்மாஸ்திரமாச்சு. அன்னிலேருந்தான் அந்த பழமொழி நம்ம லோகத்துக்கு வந்திருக்கு, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லி. அன்னிலேருந்தான் அந்த பழமொழி நம்மளுக்கு வந்திருக்கு ராமாவதாரத்துலேருந்து. பிரம்மாஸ்திரத்தை ஏவினர். பிரம்மாஸ்திரம் அந்த காக்காயை சுற்றுறது, அந்த காக்காவாக 3 லோகத்தையும் சுற்றுறது. முதல்ல வந்து இந்த காக்கா யார் ஆற்றுக்கு போச்சுன்னா தங்காத்துக்கு போச்சு, தன்னோட அப்பா ஆற்றுக்கு இந்திரனாத்துக்கு போச்சு. இந்திரன் பார்த்தான், ஆஹா ராமாஸ்திரம் பின்னாடி வருது, உனக்கு இன்றைக்கி இடம் கொடுத்தன்னா நாளைக்கு என் இடமும் அவுட்டு காலி. அதனால் டோர் லாக் பண்ணி இந்த டாக்டர்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் கிளினிக் வாசலில் டாக்டர் இன் அவுட் அப்படின்னு வச்சுருப்பா. அவள் டாக்டர் இல்லைன்னா அவுட்டுன்னு வச்சுருப்பா, இன்னுன்னு இருந்தான்னா இன்னுன்னு வச்சுப்பா. ஆனால் இந்திரன் உஷார், ராமபானம் வருது முடிஞ்சது சோழி அப்படின்னு சொல்லி அவன் இன்னா இருக்கிறச்சேவே அவுட்டுன்னு காமிச்சிட்டான் அந்த போர்டில். பார்த்தான், சரி அப்பா நம்மளை காப்பாற்றலை, வேறு தேவதைகள் யாரான காப்பாற்றுறாளன்னு சொல்லி அவள் ஆற்றுக்கு போனான். வருணன், வாயு, அக்னி இவள் ஆற்றுக்கெல்லாம் போனான். இந்திரனுக்கே இந்த கதி அப்படிங்கிறப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள்லாம் அவுட்டுங்கிறத பர்மனெண்ட்டாக வச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி அவுட்டுன்னு போட்டா வாசலில். சரி இந்திரன் இல்லை, மீதி தேவதைகள் இல்லை, சரி வேறு யார் அப்படின்னா ரிஷிகள் இடத்துல போனாலாம். ரிஷிகள்லாம் சரணாகதி அப்படின்னு வந்தால் காப்பாற்றக்கூடியவாள். சரி அவாத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரிஷிகளுடைய ஆசிரமத்துக்கு போனானா, நீ ராமத்ரோஹி ஜெகத்ரோஹி கிளம்பு அப்படின்னாலாம் ரிஷிகள். அப்புறம் அந்த காக்கா பார்த்து, சரி ரிஷிகள்லாம் டுபாகூர் இப்போ தான் இவள் ட்ரைனிங் ஆகி வந்திருக்கா, மகரிஷிகள் ஆற்றுக்கு போகலாம், அவள் போனால் நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவா. ஏன்னா அந்த காக்காக்கு தெரிஞ்சிருக்கு வசிஷ்டர் அதே தேகத்தோட அனுப்ப மாட்டார்னு தெரிஞ்சு விஸ்வாமித்திரர்கிட்ட போனால் திரிசங்கு, அப்போ விஸ்வாமித்திரர் காப்பாற்றினார். ஏன்னா சரணாகதி பண்ணுறான் தங்கிட்ட வந்து. அதனால் ஒன்றும் இல்லாத இந்த திரிசங்குவை ஸ்வர்க்கத்துக்கு அனுப்பிச்சார் அதே தேகத்தோட. அது மாத்திரம் இல்லாமல் அவனுக்காக திரிசங்கு ஸ்வர்க்கம்னே ஒன்று சிருஷ்டி பண்ணார். அந்த மகர்ஷிகளாக இருக்கிறவா நம்மளை காப்பாற்றுவா நிச்சயம், அவளுக்கு இந்த வேல்யூ தெரியும் சரணாக சம்ரட்சணம் அப்படிங்கற வேல்யூ தெரியும் மகரிஷிகளாத்துக்கு போச்சா இந்த காக்கா. ஆனால் அந்த மகரிஷிகள்லாம் என்ன பண்ணான்னா, உனக்கு நீ எப்பேற்பட்ட சரணாகதி பண்ணாலும் உன்னை நாங்கள் காப்பாற்றவே மாட்டோம், ஏன்னா நீ ராமன்கிட்ட மாத்திரம் அபச்சாரப்படல, பிராட்டிக்கிட்டையும் அபச்சாரப்பட்டிருக்க, அதனால் நிச்சயமாக உன்னை காப்பாற்ற முடியாது, நீ பண்ண வேண்டிய சரணாகதி ராமன்கிட்ட அப்படின்னு சொல்லி அவளும் ஆசிரமத்து கதவை சாத்திட்டா. ச பித்ராச்ச பரித்யக்தா சுரைஷ்ச சமஹர்ஷிபிஹி. அது மாத்திரம் இல்லாமல் 3 லோகான் சம்பரிக்கிரமிய 3 லோகத்தையும் சுற்றித்தான். சுற்றிட்டு எனர்ஜி லாஸ்ட் ஆகி குளுக்கோஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் ஆள் இல்லை, அதே இடத்துல வந்து சித்திரக்கூடத்திலே வந்து உழுந்துதான். அப்போ பிராட்டி தான் ஒரு குச்சியால் இந்த பக்கத்தில் ராமர் பக்கத்தில் காலை நீட்டுண்டு தலை இந்த பக்கமாக நீட்டுண்டு உழுந்திருக்கு. அது பிராட்டி தான் புருஷகார பூத்தையான பிராட்டி பெருமாள் திருவடிக்கு கிட்டக்க தன்னுடைய தலையை வர வச்சு பாருங்கோ அண்ணா சரணாகதி பண்ணுறது அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அந்த சொல்கிறச்சே பகவான் பிரம்மாஸ்திரத்தை காகம் பிழைத்திட ஓர் கண்ணழிவை செய்த காக்குத்தானே அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கண்ணை மட்டும் வாங்கிட்டார். அதையும் தேசிகன் சொல்கிறச்சே ஹிதமிதி ஹினஸ்திஸ்ம நயனம், அதுக்கு அனுகிரகம்தான் பண்ணார், அது பண்ண தப்புக்கு உயிர் வாங்கியிருக்கணும், ஆனால் திருப்பி சரணாகதி பண்ணதுனால அந்த சரணாகதியை காப்பாற்றணும் அந்த காக்காய அப்படின்றதுக்காக கண்ணை மாத்திரம் வாங்கிட்டார். இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா, இந்த விற்த்தாந்தத்தை எதுக்கு அடிய விஞ்ஞாபிச்சேன்னா, பகவானுடைய நிகிரகத்துக்கு ஒருத்தர் இலக்காயிட்டா எய்ம் பண்ணிட்டார் பகவான் அப்படின்னா எப்பேற்பட்டவாளாலையும் காப்பாற்ற முடியாது. இன்னும் வியக்தமாக சுந்தரகாண்டத்தில் ஹனுமார் ராவணன்கிட்ட சொல்கிறார், முதல்ல விஸ்தாரமாக ராவணன்கிட்ட பேசுகிறார். அவன் ரூபத்தை பார்த்தே ஹனுமார் ரொம்ப ஸ்லாகிக்கிறார். இப்போ ஏற்பட்ட ஒரு சத்ரு பெரிய விஷயந்தான் ராவணன். யத்ய தர்மோ பலவான் சியாதயம் ராட்சசேஸ்வரா, இவன் மட்டும் இந்த தப்பான மார்க்கத்தில் போகாத இருந்தான்னா சக்கரனுக்கே இவன் வந்து ஒரு இந்திரனுக்கே ஒரு ராஜாவாக இருந்துட்டு 3 லோகத்தையும் தானே ஒத்தாள பரிபாலனம் பண்ணக்கூடியதான தேஜஸும் பராக்கிரமும் ராவணன்கிட்ட உண்டு அப்படின்னு திருவடி சொல்கிறார், ஹனுமார் சொல்கிறார். அப்பன்னா நிஜமாகவே ராவணனுக்கு அவ்வளோ பெரிய பராக்கிரமம் உண்டு. அப்பேற்பட்ட ராவண சபையில் ராமபிரபாவம் சொல்கிறார், காஷ்மீரில் பாகிஸ்தானில் போய் சனாதன தர்மம் சனாதன பூமி இந்த இந்தியா அப்படின்னு சொல்கிறதுக்கு கணக்காக அங்கே ராவண சபையில் உட்காந்து ராமாயணம் சொல்கிறார், ராம பராக்கிரமத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா, ராவணா நீ கைலாசமலையே பந்தாடினவனாக இருக்கலாம், பிரம்மாவகிட்டேருந்து வரத்தை வாங்கினவனாக இருக்கலாம், ஆனால் ராமன் சண்டைக்குன்னு வந்துட்டார்னா ஒரு பையன் எதிர வரமாட்டான். நீ நாளைக்கு இவாள்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு, இவாள்கிட்டலாம் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது கான்டாக்ட் இருக்குதுன்னு வந்தால் ஒரு பையன் உன்னை மதிக்க மாட்டான். அதுக்கு ஆச்சரியமான ஸ்லோகம் சொல்கிறார் ஹனுமார், பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானுனோவா, பிரம்மாவாகவே இருக்கட்டும் அவர் ஸ்வயம்புவா பகவான் பத்மநாபனுடைய நாபி கமலத்திலேருந்து தோன்றியவனாவராகவே இருக்கட்டும், 4 முகம் உண்டு சிருஷ்டியெல்லாம் பண்ணுறார் 4 முகத்தால் அப்படின்றவராகவும் இருக்கட்டும், அந்த பிரம்மா வந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ருத்ரோ மகேந்திரா திரிபுராந்தகோவா, இல்லை எனக்கு சிவனையே நான் என்னுடைய வசத்தில் வச்சுருக்கேன், கைலாசமலையெல்லாம் பந்தாடுவேன், அப்பேற்பட்ட சிவபக்தனாக்கும் அப்படின்னு நீ நினச்சாலும் அவள் ஒன்றும் வரமாட்டா. அப்பேற்பட்ட சிவனுக்கு அவ்வளோ பிரபாவம் இருந்தாலும் சரி, ருத்ரோ திரிபுராந்தகோவா திரிபுரசம்ஹாரம் பண்ணக்கூடியதான ருத்ரனாகவே இருக்கட்டும், இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா, இல்லைல்ல நான் ஸ்வர்க்கத்தையே ஜெயிச்சவன் நானே, இந்திரன்லாம் எனக்கு எங்காத்து அடிமை, அப்பேற்பட்ட இந்திரன் நான் வரவழைப்பேன் அப்படின்னு சண்டைக்குனாலும் இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா, அத்தனை தேவதைகளோடு வந்து நின்னாலும் வரவே மாட்டா. முதல்ல திராத்தும்ன சக்தாக யுதி ராமவத்தியம், அவளால் நிற்கவே முடியாது, ராமர் சண்டைக்கு வராருன்னு நீ ஒன்று சொல்லு, ராமா வாசஸ் ராவணா அப்படிங்கிற போர்டை காமி அவள்லாம் வரமாட்டாடா. ஸ்தாத்தும்ன சக்தாக சமரேஷு சர்வே அப்படிங்கிறார் முன் ஸ்லோகத்தில் திருவடி, அவளால் நிற்க முடியாதுரா அந்த சபையில், நாளைக்கு சண்டை ஒரு பேட்டில் ஃபீல்டை நீ காண்பி, அவள் வந்து நிற்கிறேன்னு சொன்னால் நான் கிளம்பிடுறேன்டா, நான் வரலடா அப்படிங்கிறார் ஹனுமார். வர முடியாத வாளால். அதே மாதிரி வர்றது மட்டும் இல்லை, வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. திராத்தும்ன சக்தாக, உன்னை காப்பாற்றணுன்ற சாமர்த்தியம் கூட அவளுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா நீ ராமவத்தியன், ராமன் உன்னை வதம் பண்ணணும்னு நினச்சாச்சுன்னா யுதி யுத்தத்தில் தான். அதுவும் அவர் சங்கல்பிச்சாருன்னா நீ இப்போவே மாரில் கை வச்சுன்னு ஹார்ட் அட்டாக்னு போடுவேன். அதுவில்லை விஷயம். யுத்தத்தில் நாளைக்கு ராமர் வந்து உன்னை கொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா 33 கோடி தேவர்களும் வந்து நின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் நினச்சாருன்னா அவர் நினச்சது தான் நடக்கும். சத்திய சங்கல்பன், அவ்வளோ பராக்கிரமம் ராமனுக்கு உண்டு, அது தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தில் त्वयि रक्षति रक्षकैः किमन्यैः त्वयि च अरक्षति रक्षकैः किमन्यैः அப்படி சொல்லிட்டு इति निश्चितधीहि இப்படி நிச்சயமான பக்தி பெற்ற நான் வேகவதி தடாஸ்ரயந்த்வாம் நித்யம் ஸ்ரயாமி இப்பேற்பட்ட மகாவிஸ்வாசத்தோட வேகவதி நதிக்கரையில் இருக்கக்கூடியதான வேளுக்கை எம்பெருமானே உன்னை நான் வந்து சரணாகதி பண்ணுறேன். ஸ்ரயாமி, உன்னை வந்து அடைகிறேன், உன்னை வந்து பிரார்த்தனை பண்ணுறேன்னு அர்த்தம். இப்போ ஏற்பட்ட ஆச்சரியமான ஸ்லோகம். துவை ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி துவைச்சா ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி இதி நிச்சிததீஹி ஸ்ரயாமி நித்யம் ருஹரே வேகவதி தட்டாஸ்ரயம் த்வாம் ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.